நீட் நுழைவுத் தேர்வில் சாதனை. விஜய் ஏஸ் அகாடமி மாணவர்கள் 75 பேர் மருத்துவ படிப்பிற்கு தேர்வு. மாணவர் மோனிகேஸ்வரன் 695 மதிப்பெண்கள் பெற்றார். விஜய் ஏஸ் அகாடமி மாணவர்கள் 75 பேர் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்து மருத்துவ படிப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இங்கு படித்த மாணவர் மோனிகேஸ்வரன் 695 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். நீட் தேர்வில் சாதனை. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் இயங்கி வரும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தி விஜய் மில்லினியம் சிபிஎஸ்இ பள்ளிகளில் விஜய் ஏஸ் அகாடமி என்னும் நுழைவுத் தேர்வு பயிற்சி மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த அகாடமியில் நடப்பாண்டில் நீட் பயிற்சி பெற்ற 75 மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று அரசு இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளனர். விஜய் ஏஸ் அகாடமி பயிற்சி பெற்ற மாணவர் மோனிகேஸ்வரன் 720 695 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் சிறப்பிடமும் அகாடமி அளவில் முதலிடமும், மாணவி மகாலட்சுமி 664 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் முதலிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த அகாடமியில் 650 மதிப்பெண்களுக்கு மேல் 5 பேரும், 600 மதிப்பெண்களுக்கு மேல் 20 பேரும், 575 மதிப்பெண்களுக்கு மேல் 26 பேரும், 550 மதிப்பெண்களுக்கு மேல் 33 பேரும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். பாராட்டு விழா. நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா தருமபுரி பெண்ணாகரம் ரோடு ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கூட்ட அரங்கில் நேற்று நடைபெற்றது. விழாவிற்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி இளங்கோவன் தலைமை தாங்கினார். தாளாளர் மீனா இளங்கோவன், இயக்குநர்கள் பிரேம் இளங்கோவன், ஸ்னேகா பிரவீன், அகாடமி இயக்குனர் கல்யாண் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விஜய் ஏஸ் அகாடமியின் மூத்த முதல்வர் நாராயணமூர்த்தி வரவேற்று பேசினார். விழாவில் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவருக்கு முதல் பரிசாக ரூபாய் 2.5 லட்சம் மற்றும் சிறப்பிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் என மொத்தம் 6.5 லட்சம் ரொக்க பரிசுகளை தலைவர் டிஎன்சி இளங்கோவன் வழங்கி பாராட்டினார். மேலும் மருத்துவ படிப்பிற்கு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் விஜய் ஏஸ் அகாடமி பயிற்சியாளர்கள், ஸ்ரீ விஜய் வித்யாலயா பள்ளி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனத்தின் சார்பிலே விஜய் ஏஸ் அகாடமி 3வது ஆண்டு வெற்றிகரமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற்று தந்த மாணவ செல்வர்களுடைய பெற்றோர்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் மதிப்பெண்ணுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க 14ஆம் தேதி வர இருந்த இந்த நீட் எக்ஸாமுடைய தேர்வு ரிசல்ட் வந்து ஒரு 10 நாட்கள் முன்பாக நேற்று மாலையே இந்த ரிசல்ட் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சு முதல்ல ஃபோன் கால் சார் தான் திரு நாராயணமூர்த்தி சார் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் பண்ணி சார் இப்பதான் சார் பார்த்தேன், கரெக்டாக 5 நிமிஷம் முன்னாடி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. பார்த்த உடனே பார்த்துட்டு உடனே மாஸ்க் எடுத்து சொன்னாரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் இந்தியா ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 56.4% வந்து நமக்கு ரிசல்ட் வந்து நமக்கு ஓவரால் ஆல்டே லெவலில் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம விஜய் வித்யாலய ஏஸ்க குடும்பத்தின் சார்பில் 58.47% வந்திருக்கு. அதில் நம்ம விஜய் ஏசக்கம் 92% வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு லெவலில் வந்து சென்ற ஆண்டுகள் 54%, இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் அது இன்க்ரீஸ் ஆகி 58.4% பெற்றிருக்கிறார்கள். நம்ம அதில் பொறுத்தல பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் முதல்ல உங்களுக்கு தெரியும் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில் நிறைய அதிகபட்ச மாணவர்கள் வந்து எல்லா மெடிக்கல் காலேஜிலுமே அதிகமான மாணவர்கள் இருப்பாங்க, இடம்பெற்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு 4 ஆண்டுகளாக அந்த நீட் எக்ஸாம் வந்தவுடனே நம்மளால அது ஒரு ப்ரிப்பரேஷன் நம்மளால பண்ண முடியல, நம்ம மாணவர்கள் வந்து அதை கோச்சப் பண்ண முடியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து சிரமம் எடுத்து நம்ம ஒரு ஃபேக்கல்ட்டி நல்ல ஒரு அருமையான ஃபேக்கல்ட்டி டீம் வந்து நம்ம வந்து மற்ற மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து இங்க அமைச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு வந்து முதல் ஃபர்ஸ்ட் இயர்லயே நமக்கு 6 MBBS சீட் கொடுத்தாங்க. நமக்கு 635 மதிப்பெண்கள் ஃபர்ஸ்ட் மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் நம்ம பெற்று ஃபர்ஸ்ட் மதிப்பெண்கள் பெற்று 2021-22 அந்த ரிசல்ட் கொடுத்தோம். 2வது ஆண்டை வந்து பாத்தீங்கன்னாக்க 29 மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 29 மாணவர்கள் நம்ம பள்ளியிலிருந்து விஜய் ஏசி அகாடமியிலிருந்து தேர்வு செய்தாங்க. முதல் மாநில மதிப்பெண் வந்து 652 மதிப்பெண்கள் பெற்றாங்க. அடுத்தது இப்போ 3வது வருடம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் 695 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. உண்மையிலே வந்து மாணவர்கள் எம் மோனிஷ்கர் மகேஷ் வந்து மோனிஷ்கர் 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 695 மதிப்பெண்கள்
மிகப்பெரிய ஒரு சாதனை. நம்ம வந்து இங்க இருந்து மருத்துவத்துக்காக மற்ற மாநிலங்கள் போகக்கூடிய நிலை, மற்ற மாவட்டங்களுக்கு போகக்கூடிய நிலை, அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு வந்து பழைய நிலையை வந்து இன்னைக்கு வந்துருச்சு. தருமபுரி மாவட்டத்திலே இங்கே நமக்கு இந்த இந்த அளவுக்கு மதிப்பெண் பெறக்கூடிய ஃபேக்கல்ட்டியோட நல்ல ஒரு விஜய் ஏஎஸ் அகாடமி அமைந்திருக்கின்றது. இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இதுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட 70 மாணவர்கள் நமக்கு 75 பேரே வந்துடலாம் எம்பிபிஎஸ்ல வந்து டாப் 10 காலேஜ்ல இடம் கிடைச்சி நமக்கு போய் அங்க போய் சேர அளவுக்கு உண்டான 75 மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் மதிப்பெண் வந்து எம் மோடிகேஸ்வரன் 695 மதிப்பெண்கள். அடுத்தது மாணவி எஸ் மகாலட்சுமி 664 மதிப்பெண்கள், 720 664 7.5% நம்ம இந்த கோட்டால வந்திருக்காங்க. சோ இது வந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய இந்த ரேங்க். உண்மையிலேயே மகாலட்சுமி வந்து எல்லாமே நம்ம பாராட்டணும். அடுத்து கே பி புஷ்பநாத் 670 மதிப்பெண்கள். அடுத்தது விஷாலினி, விஷாலினி வந்து 665 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. என் நவீன்குமார் 576 மதிப்பெண்கள் தமிழ் மீடியம். அவங்க இவங்க வந்து 2 மற்றும் 3 இடங்களில் பிரித்திருக்காங்க. இவங்க நம்ம பாராட்டுகிறோம். அந்த விஜய் ஏசு அகாடமி தொடங்கிய ஆண்டுல இருந்து நம்ம 21 125 மாணவர்கள் செல்வங்கள் நம்ம உருவாக்கியிருக்கோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எம்சி மற்றும் கேஎம்சி ஸ்டான்லி போன்ற தமிழகத்தில் மிகச்சிறந்த ஒரு தலை சிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெற்று போகக்கூடிய அளவு நம்ம தருமபுரியில இருந்தும் கிருஷ்ணன் உருவாக்கி வந்துட்டு இருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இது கிடைச்ச நமக்கு ஆசிரியர் பெருமக்களை உண்மையில நம்ம பாராட்டணும். நம்ம நாராயணன் சாரும் சரி, திரு கல்யாண் பாபு சாரும் சரி, இவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேருமே இதுக்காக கடுமையாக உழைத்து இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள நம்ம பாராட்டணும் கண்டிப்பா. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து இந்த மருத்துவம் பொறியியல் சிஏ அந்த ஆடிட்டர் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அரசு வேலைவாய்ப்புகள் கடந்த இந்த குரூப் எக்ஸாம் எல்லாத்திலுமே எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் சரி எங்க மாணவ செல்வங்கள் அதை போய் அட்டன் பண்ணி அதில் மிகப்பெரிய நல்ல ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு உண்டான நல்ல பேஸ் ஸ்ட்ராங்கான அமைச்சு கொடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்மையில அமைஞ்சிருக்கு. இந்த விஜய் ஏஎஸ் அகாடமி எங்களோட விஜய் கல்வி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் மேலாக செய்ததில்ல எங்களுக்கு இப்ப இப்பதான் இந்த ஆண்டு ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேர்களும் இந்த நம்ம பெற்றோர்களை வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துலயே வந்து படிக்கிறதுக்கு தங்களுடைய பிள்ளைகளை வந்து இங்க சேர்த்து படிக்க வச்சு இந்த மதிப்பெண் மதிப்பெண்கள் பெறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு களத்தை வந்து அவங்க வந்து அனுமதி அவங்க வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. சோ அதனால வந்து உண்மையில பயிற்றுப்பட்டு இந்த மாவட்டத்துக்கு பெருமை, இந்த மாவட்டத்துல இந்த பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய எங்களுக்கும் வந்து பெருமை, ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில போய் இடம் கழிச்சு போய் சேர்றாங்க. அங்க வந்து மருத்துவர்கள் மிக சிறந்த மருத்துவர்களை உருவாக்குறாங்க அப்படின்னும் போது உண்மையிலேயே நம்ம கல்வி நிறுவனத்தில் இந்த இருக்கக்கூடிய இந்த ஃபேக்கல்டிஸ், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இருக்கக்கூடிய டீம் ஹெட்ஸ் எல்லாத்துக்குமே உண்மையிலே இந்த நிர்வாகத்தின் சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்துருக்கக்கூடிய பிரஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து சொல்லுங்க, எல்லாமே வந்து இங்கிருந்து மற்ற மாவட்டங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா இடத்துலயும் வந்து பக்காவா இந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணி அதுல வந்து நல்லா அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து நல்ல மார்க்கோட நல்ல ரேங்கோட போறதுக்கு உண்டான ஒரு அடித்தளம் அமைச்சிருக்கிறோம். இதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கேயும் போய் வெளியே தேடி போக தேவையில்லை. அங்கெல்லாம் வெளியே வந்து மிகப்பெரிய லட்சக்கணக்கில் கட்டி கிடைக்கக்கூடிய கல்வியை மிக குறைந்த அளவுல நான் வந்து ட்ரஸ்ட்ல இருந்து நான் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்து கொண்டு வந்து செஞ்சுட்டு இருக்கேனாக்க காரணம் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கவங்க இதை பயன்பெறணுன்றது 100 அதுதான் இருக்கிற நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். என்னை விட மேடம் ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுத்து இந்த குழந்தைங்க பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு கொண்டு போறோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க அத்தை நல்ல பெற்றோர்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிரஸ் மீடியாக்கள் அத்தனை பேருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பொது தேர்வு நடத்துகிறோம். இதில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களும் தகுதிய உள்ள மாணவர்களும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களும் தேர்வு எழுதி இந்த ஸ்காலர்ஷிப் பெற்று நீட் ரிப்பீட்டர்ஸ் 2024-25 எங்கள் வகுப்பில் பயின்று மருத்துவராக உன் கனவுகள் அவர்கள் ஜெயிக்க எங்களது வாழ்த்துக்கள். ஸோ அனைத்து மாணவர்களையும் நாங்கள் வருகின்ற ஜூன் 16 நீட் தேர்வு எழுதுவதற்கு, மாதிரி தேர்வு எழுதுவதற்கு அன்போடு அழைக்கிறோம். அழைத்து நீங்கள் தேர்வு எழுதி ஆன்லைன் மூலமாக எழுதலாம், ஆஃப்லைன் எக்ஸாம் அதாவது இணைய தேர்வு மூலமாகவும் எழுத முடியும், நேரடியாக வந்து எழுதலாம். 10 to 1 மணி கால அளவில் எழுதி உங்களுக்கு பயன்பெறும் வகையில் ஐயா ஜெயமன்னத் ஐயா அவர்கள் ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை தருவதற்கு தயாராக உள்ளார்கள். இந்த தேர்வை பயன்படுத்தி இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்கிறோம். நன்றி. எங்கள் ரிப்பீட்டர்ஸ் வகுப்புகளை ஜூன் 6 வர இந்த வியாழக்கிழமை ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கொள்ளும். 2nd பேட்ச் ஜூன் 28 ஆரம்பிக்கொள்ளும். அனைத்து மாணவர்களும் பயன்படுத்துமாறு அன்போடு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.